ஆமா அப்ப பட்டு போடுறதுப்பா விபூதி அணிவதுதானே மெய்யன்றி இருப்போருக்கு பட்டயம் எதுக்கடின்ட்டாங்களே சித்தர்கள் இதெல்லாம் சும்மா ஒரு இப்ப நான் போடுறேன்னாக்கா நம்ம ஒரு அடையாளம் காட்டிக்கிறதுக்கு அவ்வளவுதான். ஆமா விபூதிங்கிறது வீங்கிறது அழகு சிவாய நம்மப்பா பூ அழகான பூ அதுல இருக்கிற தீ அதான் விபூதி சிவாய நம்ம எவ்வளவு பெரிய விஷயத்தை ஒரு வார்த்தையில சொல்லிட்டீங்களேப்பா. அப்ப நம்ம போட்டுக்கிற இந்த ஆடை எல்லாம்ப்பா எல்லாமே வேஷம்தானம்மா எல்லாம் போய் தான் நிர்வாணமா நிக்கணும் நிர்வாணமா மனசுல நிக்கணும். எங்க ஊர்ல வந்து பாரு ஈசன் நிர்வாணமா தான் நிக்கிறான் சிவாய நம்மப்பா கட்டனாதனா அதனால நிர்வாணங்கிறது உடையில இல்லம்மா. இப்ப நிர்வாணிகள எத்தனை பேர் வடநாட்டுல இருந்து வராங்க அவங்க கூட ஒரு கூட்டம் ஓடும் பாத்துருக்கலாம்னு எல்லாம் அது நிர்வாணம் இல்ல புரியல. மனசை சுத்தமா நீக்கணும் அதுதான் நிர்வாணம் புரியுதா. இதுக்காக எந்த நீ இந்த உடை போய் இப்போ நானே இப்போ போய் சொல்கிறேன் காவி உடை கட்டணும் இல்லை அரை வயிற்று கட்டணும்னு அங்கே கட்டலாம் இடுறது இல்லை. ஆனால் நான் காவி வயிற்று கட்டுறேன் இல்லையா நான் ஏன் காவி வயிற்று கட்டுறேன்னாக்கா இது வந்து எங்கே போய் மலையில் அப்போல்லாம் நிறைய மலைக்கு போவேன் காட்டுக்கு மலைக்கு எங்கே போய் உட்காந்தாலும் அதுக்காகாது இந்த காவி சரிங்கப்பா. அது இல்லாமல் மற்றவங்க நம்மளை பார்க்குறாங்க இல்லையா அந்த பார்வையை வந்து அது மாற்றும் சிவாய நம்ம. இதை மாதிரி நான் அனுபவத்தில் செஞ்சுமா சரி இதுதான் நமக்கு பிடிக்கிறது இன்னமும் இது நான் அதுக்கு முன்னாடி ஒயிட்டான்னு ஒயிட்டாக தான் இருப்பேன். இப்போ காவியை கட்டினதுக்கப்புறமா வேறு எதுவும் எனக்கு கொங்கணம்னே வந்து கொடுத்தான் காவி சிவாய நம்ம. அதனால் காவியை கட்டினதுக்கப்புறமா எனக்கு எனக்கு எப்போதும் இதுதான் உலகம் பழிச்சாலும் இதுதான் இல்லை வாழ்த்தினாலும் இதுதான் அதை நான் தாங்கிட்டு நான் வாழ்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால் காவி கட்டுறது தான் ஆகணும்னு எந்த சித்திரங்களும் சொல்லலை புரியல. அதனால இதெல்லாம் எல்லாம் இந்த புரட்சியை தான்மா நமக்கு சொல்றதெல்லாம் அகஜம். முகத்தில் கண் கொண்டு பார்க்கின்ற மூடர்கள் அகத்தில் கண் கொண்டு பார்ப்பதே ஆனந்தம். ஒரு தாய் தன் மகளுக்கு தன் மணாளனோடு கூடிய சுகத்தை சொல் என்றால் சொல்வது எங்கனம் திருமந்திரம் சொல்லுது புரியல. அவளுக்கு அவங்க அனுபவத்தால் அதை உணர முடியும் என்னதான் சொல்ற மாதிரி பிறப்பினால் வரும் பயன் யாதன கேட்டேன் பிறந்து பார் என்று சொல்லி இறைவன் என்னை பணித்தான். மங்கையால் வரும் சுகம் ஏதன கேட்டேன் மணந்து பார் என்று சொல்லி இறைவன் என்னை பணித்தான். இறப்பினால் வரும் சுகம் ஏதன கேட்டேன் இறந்து பார் என்று சொல்லி இறைவன் என்னை பணித்தான். இப்படி அனுபவித்து அறிவதுதான் வாழ்க்கை என்றால் ஆண்டவனே நீ ஏன் என்றேன். ஆண்டவன் சற்று என் அருகில் வந்து அந்த அனுபவமாய் வந்ததே நான் தான் என்றான். அனுபவம் தான் வேற ஒண்ணு இல்லை. ஆனா உங்களுக்கு எல்லாமே இறைவியும் இறைவர்கள் தான் காட்டி கொடுத்திருக்காங்க. அந்த அளவுக்குல படிக்கலையம்மா அதுதான் கேக்குறேன்ப்பா படிக்கல. அந்த அடிப்படையில ஐயப்பனே உங்களுக்கு இறங்கி வந்து ஜோதி காட்டினாரு அந்த அனுபவத்தை மக்களுக்கு கொஞ்சம் தெரியப்படுத்தினீங்கன்னாப்பா ஐயப்ப இறங்கி வந்து வந்துமா. நான் முத முதல்ல ஆன்மீக பாதைக்குன்னு நான் போனது சபரிமலைக்கு தான். அங்கெல்லாம் போய் அங்கே போயிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்தது வெளியில் வந்து பார்க்க ஒரே ஒரு பக்தர் அவர் தியானத்தில் உட்காந்துக்கிட்டு இருந்தார். என்னடா இனிமோ மாதிரி உட்காந்துருக்கங்களே ஏன் நம்மளும் போய் அம்மா உட்காருமேனு சொல்லிட்டு அவர் அந்த தின்னில் நான் இந்த அந்த தூரில் உட்காந்துட்டேன். அன்னைக்கே எனக்கு வந்து இறைவன் எனக்கு ஜோதியை காட்டி கொடுத்து அன்னைக்கே காட்டி கொடுத்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இத்தனை பேர் தான் ஆச்சு காட்டி கொடுத்து நான் தாண்டா சிவம்னு சொன்னார். இப்போ ஐயப்பனை நான் வந்து ஐயப்பனாலாம் நான் பார்க்கல சிவமாக தான் பார்க்குறேன். சிவனாக தான் அன்னையிலேருந்து எனக்கு முதல் வருஷமே எனக்கு காட்டி கொடுத்தான். அப்புறம் படிப்படியாக அனுபவத்தை சேர்க்கறதுக்காக சொன்னாலேயே அந்த அனுபவத்தை சேர்க்கறதுக்காக ஒவ்வொரு வருஷமாக ஒவ்வொரு கலையை எனக்கு காட்டி கொடுத்து ஒவ்வொரு பயிற்சியை சொல்லி கொடுத்து அதே போதே பக்தியிலையும் என்னை மட்டும் மாறாமல் நிப்பாட்டி வச்சு என்ன கொண்டு வந்தான். அப்படி என்ன எப்படிப்பா காட்டி கொடுத்தாங்க எனக்கு அதுதான் ஒரு கேள்விப்பா. ஏன்னா எப்படினாலும் என் மனம் வந்து உங்களையே லைத்திட்டு இருக்கு. ஒன்றும் இல்லைம்மா இதே இதேதான் எங்கள் கிருஷ்ணவனியம்மாவுக்கு தெரியும். அன்றைக்கி வந்து இப்போ கொரோனா காலம் கொஞ்சம் கொரோனா காலத்தில் வந்து இங்கே வேலை நடந்துக்கிட்டு இருக்கு எந்த வேலையும் நிற்கலை இன்ன வரைக்கும் அதோ இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ மறுநாள் வேலைக்கு அந்த இன்ஜினியர் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு வந்தது ஐயா நாளைக்கு 36,000 ரூபா சம்பளம் மட்டும் கொடுக்கணும் அப்படி இருந்தால் தான் வேலை செய்ய முடியும்ட்டாரு. நான் இப்படி என்னம்மா இது இப்படி சொல்கிறாங்களே நாளைக்கு எப்படி எனக்கு பணம் கிடைக்கும் 36,000 ரூபா யாரும் யார்கிட்டையும் போய் கேட்கவும் முடியாது. பஸ்ஸும் கிடையாது எங்கேயும் வெளில போக முடியாது அந்த மாதிரியான இறுக்கமான சூழலில் யார்கிட்ட போய் நம்ம என்ன கேட்குறதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அம்மாட்ட சொல்லிட்டு படுத்துட்டேன். அன்னைக்கு மறுநாள் காலையில் ஒரே ஒரு இளவரசன் பேர் நினைக்கிறேன் அவன் அவர் தான் முத முதல்ல ஃபோன் பண்ணி
எனக்கு கோரக்கர் புஸ்தகமும் இன்னொரு சிவ ஐக்கியர் புஸ்தகமும் வேணும் அப்படின்னு கேட்டார். சரி பைபிள் பணம் அனுப்புனாக்கா நான் உடனே அனுப்பி வைக்கிறேன். இப்போ உடனே நாங்கள் அனுப்பிடுறோம், ஜிபேயில் அனுப்பிடுறேன்னு சொல்லிட்டு அந்த பையன் தான் முதல்ல அனுப்பினான். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர் திடீர்னு ஃபோன் மேலே ஃபோன் வந்துக்கிட்டு இருந்தது. கரெக்டாக சாயங்காலம் 4 மணிக்கு அவங்க கிட்ட 36,000 ரூபா வந்துச்சு புஸ்தக பணம் விசிக்கு. அப்போ தான் இது எப்படி இது விசிக்கு, இது யார், என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது தான் இந்த மாதிரி நீ சொன்னி யூடியூப்பில் என்னை அடையாளம் காட்டி அவர் எழுதுகிற புஸ்தகத்தை வாங்கி படிக்கணும்னு சொன்னதாக தான் அன்றைக்கி ஒரே நாளில் வசிச்சு. அப்போ தான் நான் உன தேடினேன். சரி இது மாதிரி நம்மளை பற்றியும் சொல்கிறதுக்கு இறைவி ஆள் வச்சிருக்கா அப்படின்ட்டு அதுலேருந்து தான் ஒன்றை நான் தேடி வந்தேன். அது கூட பரவாயில்லப்பா, இவ்வளோ பெரிய பொறுப்பு, எவ்வளோ மாணவர்கள் இருக்காங்க உங்களுக்கு, ஆனால் முழுமை என்ன நம்பி மட்டும் எடுத்து கொடுக்க காரணம் என்னப்பா, உன்னால் முடிக்கப்படுமா? அவ சொன்னாமா சிவாய நம்ம, நான் சொன்னேன் அவ்வளோதான், என் செயலாவது யாதொன்றும் இல்லை சிவாய நம்ம, அவள் ஆட்டி விற்கிறா நான் ஆடுறேன் சிவ, அவ்வளவுதான். மக்களே பார்த்துக்கோங்க, இது எல்லாமே வாழை பரமேஸ்வரி தாயாருடைய அருள் மட்டும்தான். நானோ என் குருநாதரோ கிடையாது, மேலே ஒரு பிரபஞ்ச சக்தி இயக்கிட்டு இருக்கு. இந்த அடிப்படையில் தான் உண்மையாகவே நாங்கள் உங்ககிட்ட பிச்சை எடுக்கிறோம். காரணம் என்னன்னா உங்களுக்காக தான். நாங்கள் உண்மை பொருளை உணர்ந்துட்டோம், நாங்கள் போயிடுவோம், ஆனால் உங்களுடைய சன்னிதிக்கு இந்த உலகத்தை தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய உங்களுடைய வர்க்கத்துக்கும் உங்களுக்காக தான் இந்த மெய்ப்பொருள் உபதேசம். அதனால் எல்லோரும் நிச்சயமாக நீங்கள் கட்டாயமாக வந்து 1 ரூபா கொடுத்தாலே போதும். 1 கோடி பேர் 1 ரூபா கொடுத்தாவே 1 கோடி ரூபா ஆச்சு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன், எல்லோரும் வந்து இங்கே நீங்கள் வந்து உதவிட வேண்டுங்கிறது நான் கட்டாயப்படுத்தலை, அன்பு ரீதியாக ஒரு வேண்டுகோள் மட்டுமே விடுக்கிறேன். ஏன்னா என் குருநாதருக்கு பணத்தை பற்றி பேசினாவே பிடிக்காது. அப்பா சொல்லுவார், தற்பெருமை பணம் இதெல்லாம் எதுவுமே வேண்டாம், அன்பு மட்டும்தான்மா, எந்த நேரத்தில் எப்படி வரணும் கொடுக்க வைக்கணுங்கிறது அவளுக்கு தெரியும், நீயோ நானோ கிடையாது, உன்னுடைய செயலை நீ தர்மமாக இரு அப்படின்னு அப்பா அடிக்கடி எனக்கு சொல்லுவார். அப்பா எனக்கு எவ்வளோ கலைகளை கற்றுக் கொடுத்துருந்தாலும், மந்திர உபதேசங்களை கொடுத்துருந்தாலும், அணு தினமும் அப்பா எனக்கு உள்ளுக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்கிற ஒரு விஷயம் அன்பு மட்டும்தான். எந்த சூழ்நிலையும் அன்பை விட்டுறாத, நீ எவ்வளோ பெரிய ஆளாக கூட மாறிட்டு போ, அன்பை விட்டுறாத. இந்த உலகத்தில் எனக்கு அப்புறம் நீ அன்பாக இருந்து நான் உனக்கு கொடுக்கப்பட்ட சூட்சும வேலைகளை நீ உன்னோட உயிர் காலத்தில் செஞ்சு கொண்டே இரு அப்படின்னு சொல்லி என்னையும் அடியனையும் வந்து முழுமையாக தவக்கோலத்தில், என்னுடைய குருநாதர் நான் கலர்லாம் போடுறது இல்லை, முழுமையாக என்னோடய தவக்கோலத்தை மாற்றினவர் என் குருநாதர் மட்டும்தான். மாறினதுக்கு அப்புறம் தான் உணர்ந்தேன் இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய அதீத துன்பத்திலிருந்து இந்த காவி எப்படி என்னை காப்பாத்துது அப்படிங்கிறது நான் முழுமையாக உணர்ந்தேன்ப்பா சிவ சிவ. இன்னொன்று, என் குருநாதர் வந்து இன்னைக்கு பெருமையாக சொல்கிறாரு, அம்மா உன்னால் புத்தகம் விற்கப்பட்டுச்சுன்னு, அது உண்மையே கிடையாது. ஏன்னா நான் ரொம்ப ரொம்ப வறுமையில் இருந்தேன், 2 பெண் குழந்தை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்ட காலத்தில் என் குருவே என்னை தேடி வந்தார். அந்த முதல் பார்வையில் நான் பட்டம் பாருங்கள், அப்பையிலிருந்து என்ன என் குருநாதர் உயர்த்திட்டார் அதுதான் உண்மை. என் குரு வந்ததுக்கு அப்புறம்தான் மக்கள்கிட்ட கருங்காலி ருத்ராட்சம் அப்படி விற்கலாம், அப்பா புத்தகத்தை விற்கலாம், நம்ம வறுமையை போக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்பா பின்னாடி அப்பாவுடைய நிழலில் இன்னும் நான் சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒவ்வொரு காசும் ஒவ்வொரு உணவும் என் குரு எனக்கு போடுற பிச்சை இதுதான் உண்மை. அன்னைக்கு இவர் என்னை பார்க்கல அப்படின்னா இன்றும் வறுமையிலே கிடந்து கொண்டு தான் நான் இருப்பேன். அதனால தான் எனக்கு வந்து ஒரு நன்றி விசுவாசம், எந்த சூழ்நிலையும் என் குருநாதரை விட்டு விலகக்கூடாது, எந்த மாதிரி ஒரு இழிவு எனக்கு நடந்தாலும் ஏன் என்னோடய உயிரே போனாலும் என் குருக்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், இந்த உடம்புல 1 சொட்டு ரத்தம் இருக்கிற முடியாது, உங்களுக்கு தான் இப்போ இந்த உழைப்புன்னு அடிக்கடி அப்பா கிட்டே மெசேஜ் பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த அடிப்படையில் உண்மையான கலை இது, உலக மக்கள் அனைவரும் இங்கே வரணும், வந்து இந்த கலையை கற்றுக்கோங்க, இவ்வளோ கொடு அவ்வளோ கொடுன்னு அப்பா கேட்க மாட்டார், அன்பு இருந்தால் போதும் இந்த இடத்துல சிவ சிவ எல்லாரும் வரணும். இதை தொடர்ந்து இன்னும் நிறைய கேள்வி தொகுப்புகள் வந்து அப்பா கிட்ட இருக்கு, உங்களுக்கு சாய் தர்மா மூலமா நிறைய பதிவுகள் வந்து அவங்க ஆன்ம ரீதியாக கொடுக்க இருக்காங்க. என் குருநாதர் உலகம் முழுக்க வந்து இந்த பதிவு வந்து எல்லா இடங்களுக்கும் வெளிநாடுகளுக்கு அனுப்புவாங்க, நீங்க தாராளமா என்னையும் என் குருநாதரையும் பின்தொடரலாம். அப்ப இப்ப நம்ம ருத்ராஷத்தை பத்தி பா, ருத்ராஷம் இருக்கு பாருங்க, நம்ம சித்தர்கள் சொல்லுவாங்க உண்மை பொருள் நமக்கு தெரியும் ருத்ராஷம் எதுன்னு, ஆனால் ஆன்மீகத்தில் கேடு கிட்டத்தனமாக மக்கள் வந்து எல்லாமே இப்போ காமம் கொண்டே பேச கொச்சையாக ஆரம்பிச்சிட்டாங்க. ருத்ராஷங்கிறது வந்து இந்த விந்துஸ்தானத்தில் பிறக்கக்கூடிய அந்த 2 கொட்டைகள் அப்படின்னு ஒரு கேவலமான ஒரு பாதையில் அந்த குருமார்கள் அப்படி சொல்கிறாங்கப்பா. இன்னொருத்தர் ருத்ராஷம் பார்த்தா அது இன்னும் வேறு மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே சித்தம் ஏன்ப்பா அந்த ருத்ராஷத்தை என்னான்னு சொல்கிறாங்க.
அவங்க தான் ருத்ராஜ். ருத்ராஜன் என்னம்மா? உருத்ரங்கிறவன் யம, அச்சங்கிறது பயம். அந்த யம பயக்கத்தை நீக்கிறது தான் ருத்ராட்ச கொட்டை. இது உடம்புல எவ்வாறு நம்மகிட்டயே அந்த அதே ருத்ராட்ச கொட்டையா நம்மகிட்டயே இருக்கு. இருக்கு, ஆனா எந்த இடம் நம்ம சொல்லக்கூடாது, தெரிஞ்சுக்கணும். சில உயிர்த்தான தெரிஞ்சுக்குமா. சரிங்கப்பா. இப்ப ராமகிருஷ்ண பகவானுக்குலாம் என்னொருத்தங்க சொல்லி கொடுத்தாங்க, தெரிஞ்சுக்கிட்டாரு. சரிங்கப்பா. அது மாதிரி இருந்தாலும் என்ன தந்தாலும் காட்டுவார் இன்றி காட்ட முடியாது. தாய் காட்டினாதான் தந்தையை உணர முடியும். அது மாதிரி குரு காட்டணும், என்ன தந்தாலும் தெரியும். எனக்கு இதுதான் பொருளுங்கிறத என் தாய் முதலே வந்து காட்டி கொடுத்துட்டான். சரிங்க. ஆனால் புரியல, புரியல என்னடா இது இப்படி காட்டுறாங்களே, நம்ம வேற எங்கெங்கோ நின்றுட்டு இருக்கோம், இப்படி வந்து அவ காட்டுறாளேன்னு புரிஞ்சிக்க முடியல. ஆனால் ஒரு காலகட்டம் வரும்போது என் குரு வந்து சொல்லும்போது புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் முழுமையாக இதில் இது என்ன உண்மைதானா இது இதனா ஆராய ஆரம்பிச்சிட்டேன். 12 வருஷ காலம் இதுலேயே நோண்டி 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 இதில் கண்ட உண்மை என்னங்கிறது தான் இன்னைக்கு நான் ஒரு பல பேருக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். அவ்வளோதான். அதனால் அதை மட்டும் அந்த உத்ராட்ச கொட்டையை மட்டும் பிடிச்சிக்கிட்டா போதும், வேறு எதையும் வேணாம். எம்ம பயம் இருக்காது, எந்த பயமும் இருக்காது. இந்த பிறகு தானாக தெளிவாயிடும். அதுக்காக தான் சொல்லிருக்காங்களே தவிர இதெல்லாம் போகிறோம் வியாபாரம் தான். சிவாய. அனைத்து உலக மக்களுக்கும் நம்ம சிவைய வாழ்க, என் நாதன் தாழ் வாழ்க. என் குருநாதர் பார்த்து சித்தரையோட திருவடிகளை வணங்கி ஐயா நிறைய பதிவுகள் நமக்கு வந்து கொடுத்தாங்க. இதை தொடர்ந்து என்னுடைய நோக்கம், இது என்னுடைய குருவோடைய நோக்கமே அல்ல, என் குருவை வைத்து நான் சொல்கிறேன், முழுக்க முழுக்க நான் எடுத்துக்கொண்ட பொறுப்பும் என்னுடைய நோக்கமும் இதுவே. உங்களுக்கு பின்னாடி பாருங்கள், 64 அடியில் வாழை பரமேஸ்வரி காயத்ரியுடைய அம்சமாக நாங்கள் வந்து சிலை வடிவத்தில் அவளை வந்து உயர்த்த போகிறோம். இதுக்கு தான் வந்து நிறைய உதவிகளும் பொருள்களும் தேவைப்படுது. பொருள் இல்லாதவர்கள் உழைப்பை கூட இங்கே கொடுக்கலாம். என்ன முடியுமோ அது அந்த தாய் முடிவு பண்ணி உங்கள் ஆன்மாலேருந்து இங்கே அனுப்புவோம் அன்பு ரீதியாக. அதனால் எல்லோரும் வரணும், பின்னாடி எல்லாம் காட்டுவாங்க. இது மிகப்பெரிய நானும் என் குருநாதரும் சேர்ந்து ஒரே ஒரு ஆன்மாவுக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கணும் அப்படின்னா அது சாய் தர்மா சேனல் மட்டும்தான். ஏன் அப்படின்னா பிரம்மசூத்திர குழு ஐயாவை வந்து அந்த அளவுக்கு வளர்த்தி விட்டுவீங்க அவங்க தான். அந்த இடத்துல ஐயாவை இன்னைக்கு இவங்க தேர்வு செஞ்சு ஐயா மூலியமாகவே உலகத்துக்கு நிறைய ஆன்மீக உயிர்களுக்கு அன்பு மெய்ப்பொருளை வந்து காட்ட இருக்காங்க. அதனால நானும் என் குருநாதரும் அவர்களுக்கு ஒரு சின்ன நன்றியை தெரிவித்து கொண்டு நீங்கள் எல்லோரும் உதவிட வேண்டும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். உங்களை எல்லோரும் அப்பா வந்து ஒரு 4 வார்த்தை வாழ்த்துவார். சிவாய நம திருச்சிற்றம்பலம். இப்போது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி சாய் தர்மா டிவி செய்தனாலே அது நம்மளோட தூண்டுதல் கிடையாது. இறைவியே அவங்களுக்கு அதை உணர்த்தி இந்த உண்மைகளை உலகத்தில் இருக்க நல்ல உயிர்களும் அதை தெரிஞ்சுக்கிட்டு இறைவன்கிட்ட உண்மையாக பக்தி செலுத்தி இறைநிலையை அடையணுங்கிறதுக்காக இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கிற அவர்களையும் இதை பார்க்குற அத்தனை உலக ஆன்மீக ஆத்மஸ்வரூபிகளையும் நான் வணங்கியும் வாழ்த்தியும் என்றும் நலமோடும் வளமோடும் வாழ்க வாழ்த்துகிறேன். அன்பே சிவம்.